ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் பானு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஈவினிங் ரெசிபி, அதாவது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபியோடு வந்திருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வெறும் 10 ரூபாய் இருந்தால் போதும், இந்த டிஷ்ஷை ஈஸியாக செஞ்சு பசங்களுக்கு கொடுத்துடலாம். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த டிஷ்ஷை செய்கிறதுக்கு நான் எடுத்துருக்கிற பொருள் ஓரியோ பிஸ்கெட் தான். வெறும் 10 ரூபாய் பிஸ்கெட் 2 வாங்கி இன்றைக்கி நான் சிம்பிளாக செய்ய போகிறேன். அண்ட் பார்த்திங்கன்னா அதிகமாகவும் செய்யலை, கம்மியாக தான் செய்ய போகிறேன். ஏன்னா நானே இது ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறதுனால எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு தானே சொல்ல முடியும். அதுக்காக நானும் கம்மியாக தான் வாங்கி எடுத்துக்கேன். ஸோ நீங்களும் ஃபர்ஸ்ட் டைம் செய்ய போகிறீங்க அப்படின்னா 10 ரூபாய் பிஸ்கெட்டே வாங்கிக்கோங்க. இதில் தாராளமாக 2 கேக் வரும், சாப்பிட்லாம். ஓகே, இப்போ இந்த பிஸ்கெட் எடுத்துட்டு ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பிஸ்கெட் தனியாகவும் க்ரீம் தனியாகவும் இப்போ வந்து செப்பரேட் செப்பரேட்டாக எடுத்து வைக்க போகிறோம். சிப்ஸ் ஐட்டமாக சாப்பிட்றவங்க பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 35 மினிட்ஸ் தான் ஆகுமே ஓவராலாகவே. ஸோ உங்களுக்கு ஈஸியாகவும் டைம் முடிஞ்சிடும். பிள்ளைங்க வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா வந்த பிறகு அவங்க ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சாப்பிட்றதுக்கு கரெக்டான டைமாக இது இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது ரெண்டையும் செப்பரேட் செப்பரேட்டாக பிரித்து, இது கூட நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காய்ச்சின பால் ஆற வச்சு எடுத்துக்கணும். அதில் கொஞ்சம் பால் ஊற்றிட்டு சர்க்கரை பேக்கிங் சோடா இது ரெண்டுத்தையும் போட்டு தான் நம்ம இந்த கேக்கை செய்ய போகிறோம். இந்த வீடியோவில் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன், ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் ஓரியோ பிஸ்கெட் பிடிக்கும் அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க. என்னோடய வீடியோவை ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்கா, அதை கிளிக் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ நீங்கள் போய் சர்ச் பண்ணாமலே உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி என்ன வீடியோ போட்டிருக்காங்க அப்படின்றத பார்த்துக்கலாம். என்ன மாதிரி சின்ன சின்ன யூடியூபர்ஸ்க்கு உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். இப்போ இது ரெண்டுத்தையும் மிக்சி ஜாரில் அரைச்சிக்கிட்டு நம்ம எடுத்துக்கலாம். நான் சொன்ன இன்க்ரீடியன்ட் இப்போ போட்டுக்கலாம். கொஞ்சம் பால் ஆட் பண்ணிவிட்டு கூடவே 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, 1/2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா போதும். அதாவது 10 ரூபாய் பேக்கெட்டுக்கு இவ்வளோ போட்டால் போதும். மேற்கொண்டு பெரிய பேக்கெட் எடுக்கிறீங்க அப்படின்னா எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ராவே போட்டு நல்லா எப்படி சொல்கிறது, ஒரு திக்காகவும் இல்லாமல் தின்னாகவும் இல்லாமல் தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறம் நீங்களே சொல்லுங்கள் நான் எந்த டிஷ்ஷெல்லாம் செய்யணும் அப்படின்ட்டு கமெண்டில் சொன்னீங்க அப்படின்னா அந்த டிஷ்ஷை நான் ட்ரை பண்ணி கண்டிப்பாக என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணுறேன். இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்றத நல்லா பார்த்துக்கோங்க. 2 கிளாஸ் எடுத்திருக்கேன், சின்ன கிளாஸு. அதில் ஆயில் தடவி வச்சிட்ருக்கேன். அதில் நான் இப்போ அரைச்சி வச்ச அந்த பிஸ்கெட்டோட இதை நான் ஊற்றிக்கிறேன். ஆயில் தடவி தான் ஊற்றணும். ஆயில் தடவாமல் ஊற்றுனீங்க அப்படின்னா கிளாஸ்லேயே பிடிச்சிக்கும், கீழே கொட்டும் போது வராது. அதுக்கப்புறம் இட்லி குண்டான் எடுத்துகிட்டு நம்ம இட்லிக்கு எப்படி தண்ணி ஊற்றி வைப்போமோ அதே மாதிரி 2 கிளாஸ் அளவுக்கு இட்லி குண்டாண்டை தண்ணி ஊற்றிட்டு அதில் இருக்கிற ஒரு தட்டு மட்டும் வச்சுட்டு அதுக்கு மேலே இது 2 கிளாஸையும் வச்சுட்டு மேலே ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கு மேலே நம்ம இட்லி குண்டானோட தட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு 30 மினிட்ஸ் கரெக்டாக பார்த்திங்கன்னா 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உப்பி வந்துடும். இதை வந்து நீங்கள் ஒரு குச்சியால் குத்தி பார்த்தீங்கன்னா உள்ளே ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னா கேக்கு ரெடி. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லி சாப்பிடுவாங்க. நீங்களும் என்னோடய வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா குழந்தைங்க வச்சுருக்கிற உங்கள் வீட்டு ஆளுங்களுக்கு இதை ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல்.